இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரி கிருமம்பாக்கம் பகுதியில் கடந்த 2 வாரத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் இறந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளது. டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, ஈச்சங்காடு, கந்தன்பேட், கன்னியக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிர காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் அவர்கள் நீரிழிவு நோய் மற்றும் சிறுநீரக பாதிப்பால் இறந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்நிலையில் கிருமாம்பாக்கம் அடுத்த கந்தன்பேட் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியமேரி என்பவர் கடந்த சில நாட்களாக கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக கிருமாம்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவருக்கு பரிசோதனை செய்ததில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் கிருமாம்பாக்கம் பகுதியில் கடந்த 2 வாரத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் இறந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் மத்திய குழுவினர் மூலம் புதுச்சேரியில் ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் டெங்கு பாதிப்பு குறித்த உண்மை நிலவரம் தெரியவரும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.